செவன் கான்டினட்ஸோட பேர் என்ன ஏஷியா ஆப்பிரிக்கா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா அண்டார்டிகா யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் அந்த மேப் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு இதுவும் நீங்க ஆல்ரெடி போன டேர்ம்லேயே நல்லா பார்த்துட்டீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் அழகாக குறிக்க தெரியும் எந்த காண்டினென்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும் ஓகேவா இப்போ நம்ம இந்த லெசன்ல ஒவ்வொரு காண்டினென்ட பத்தியும் டீப்பா பார்க்க போறோம் நம்ம பார்க்க போற கான்டின ஏஷியா ஏஷியா இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கான்டினட் இன் சைஸ் அண்ட் பாப்புலேஷன் உலகத்திலேயே மிக பெரிய கண்டம் அளவில் எது அப்படின்னா ஏஷியா தான் மக்கள் தொகையிலையும் சைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மிக பெருசு எது அப்படின்னா ஏஷியா தான் த வேர்ல்ட்ஸ் டூ மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரிஸ் சைனா அண்ட் இந்தியா ஆர் இன் ஏஷியா உலகத்திலேயே மிக பாப்புலரான மிக பிரபலம் பிரபலமான இரண்டு நாடுகள் ஒன்று சைனா இன்னொன்னு இந்தியா இது ரெண்டு எங்க இருக்குன்னா இந்த ஏசியா கண்டத்துலதான் இருக்கு இந்த மவுண்ட் எவரஸ்ட் விச் ஹிமாலயாஸ் எவரஸ்ட் சிகரம் இருக்கு இல்லையா உலகத்திலேயே மிக உயரமான சிகரம் அது எங்க இருக்குன்னா இமயமலையில இருக்கு அந்த இமயமலை எங்க இருக்கு அப்படின்னா அதுவும் நமது ஏசியா தான் இருக்கு இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆன் த எர்த் இட் இஸ் லொகேட்டட் இன் ஏசியா ஏசியா இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் கிரேட் ஏசியன் சிவிலைசேஷன் அதோட மட்டும் இல்ல ஏசியா தான் உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகமான கிரேக்க நாகரிகம் அதோட பிறப்பிடமா இருக்குது கூடவே இந்தோ சிவிலைசேஷன் சைனீஸ் சிவிலைசேஷன் மெசபடோமியன் சிவிலைசேஷன் இந்த நாகரிகங்கள் எல்லாமும் பிறந்து வளர்ந்தது எங்க அப்படின்னா இந்த ஏசியா கண்டத்துல தான் கீழே பாருங்க ஹிமாலயஸோட பிக்சர் கொடுத்துருக்காங்க த கிரேட் வால் ஆஃப் சைனா சீன பெருஞ்சுவரோட படமும் கொடுத்துருக்காங்க கீழே பாருங்க கிரேட் சைனா வாலோட பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க உலகத்திலேயே மனிதனால உருவாக்கப்பட்டது இந்த சீன பெருஞ்சுவர் அப்படிங்கிறது மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு சுவர் அது எவ்வளவு உயரமாகவும் பெருசாகவும் இருக்குதுன்னா அந்த ஸ்பேஸ்லேருந்து அதாவது விண்வெளியிலேருந்து பார்த்தா கூட அந்த சுவர் வந்து தெரிகிற அளவுக்கு நல்ல பிரம்மாண்டமாக மனுஷனால எழுப்பப்பட்டிருக்குது பக்கத்துலேயே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ த செவன் joined ஆஃப் த a ஜாயின் டுகெதர் சிங்கிள் ஹியூஜ் pangaea முன்னாடி என்ன ஆச்சு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த செவன் கான்டினும் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகி ஒன்னா இருந்திருக்கு ஒரே பிஸ்கட் மாதிரி இருந்திருக்கு உங்களுக்கு எக்ஸாம்பு சொல்லணுன்னா ஒரே பிஸ்கட் மாதிரி எல்லாம் ஒன்றா இருந்திருக்குது பட் இட் ஸ்லோலி ப்ரோக் அ பார்ட்ஸ் அண்ட் செப்பரேட்டட் அஸ் செவன் காண்டினன்ஸ் அப்புறம் என்னாச்சு பூமி சுழலுது இல்லையா வேகமாக பூமி சுழ்ண்டுக்கிட்டே தானே இருக்குது அதனால என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது உடைய ஆரம்பிச்சிது இந்த ரவுண்டாக ஒரே ஷேப்பாக இருந்த பேன்சியாக என்னாச்சு ப்ரோக்கன்னாக ப்ரோக் ஆகி சின்ன சின்ன பீசஸா உடஞ்சி இந்த செவனாக மாறிடுச்சு ஏழு காண்டினன்ஸாக மாறிடுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு லேட்டஸ்ட் நோ அப்படின்ற பார்ட்டில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க சம் அதர் கண்ட்ரீஸ் இன் ஏஷியன் ஆர் ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா சவுதி அரேபியா ஸ்ரீலங்கா நேபாள் பாகிஸ்தான் மால்டீவ்ஸ் பிலிப்பைன்ஸ் ஆப்கானிஸ்தான் தாய்லாந்து அண்ட் இந்தோனேஷியா இன்னும் சில நாடுகள்லாம் ஏஷியா கண்டத்தில் இருக்கு அது என்னென்ன அப்படின்னா இந்த நாடுகள் இப்போ படித்தாலேயே அந்த நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏசியா கண்டத்தில் தான் இருக்குது நவு லெட் அஸ் லேர்ன் மோர் அபவுட் அவர் கஞ்சி விச் இஸ் த பார்ட் ஆஃப் ஏஷியா இப்போ ஏஷியா கண்டத்தில் இருக்கு நம்ம நாடு இந்தியா அதை பற்றி பார்க்கலாம் நம்ம இந்திய நாடு எவ்வளவு பாப்புலர் எவ்வளோ பெஸ்ட்டு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்தியா இந்தியா இஸ் அவர் கஞ்சி இந்தியா இஸ் நோன் அஸ் த லேண்ட் ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அஸ் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லே ரிலிஜியன்ஸ் லாங்குவேஜ் கல்ச்சல் இந்தியா வந்து மிக பாப்புலர் எதுக்கு அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை யூனிட்டி இஸ் டைவர்சிட்டி வேற்றுமையிலும் ஒற்றுமையா இருக்கும் என்னென்ன வேற்றுமை இருக்குது பல மதங்களை சார்ந்த பத பல மொழிகளை பேசக்கூடிய பல கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லாம் வசிக்கிறாங்க இருந்தாலும் எல்லார்கிட்டையும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒற்றுமை இருக்குது அது ரொம்ப பாப்புலர் உலக அளவுல ரொம்ப பாப்புலர் எதுனா இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்தியா ஹாஸ் டொண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் அது வந்து அது இப்போ பார்த்திங்கனா டுவெண்ட்டி நைன் ஸ்டேட்ஸ் அண்ட் நயன் யூனியன் டெரிட்டோரிஸ் இந்தியாவில் இருபத்தி ஒன்பது மாநிலங்களும் ஒன்பது யூனியன் பிரதேசங்களும் இருக்குது நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய தலைநகரம் நியூ டெல்லி இந்தியா ஹாஸ் செவரல் ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட்ஸ் இந்தியாவில் நிறைய பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட்ஸ் அப்படின்னா வரலாற்று நினைவு சின்னங்கள் நிறைய இருக்குது எக்ஸாம்பிள் பாருங்கள் தாஜ்மஹால் இஸ் ஒன் சச் மோனுமெண்ட் தாஜ்மஹால் ரொம்ப சிறந்த உதாரணம் இட் இஸ் சுச்சுவேட்டட் இன் ஆக்ரா அந்த பேங்க் ஆஃப் ரிவர் யமுனா ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தாஜ்மஹால் தாஜ்மஹால் இஸ் பில்ட் கம்ப்ளீட்லி யூஸிங் ஒயிட் மார்பிள் ஸ்டோன் வெள்ளை நிற சலவை கற்களால் முழுவதும் கட்டப்படுறது இந்த தாஜ்மஹால் திஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் மோனுமெண்ட் இஸ் ரெகனைஸ்ட் அஸ் ஒன் ஆஃப் த செவன் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இதனுடைய அமைப்பு கட்டட அமைப்பு இதனுடைய இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வெள்ளை மார்பிள் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க இதை உலகத்தில் உள்ள ஏழு அதிசயங்கள்ல இதுவும் ஒண்ணு பாருங்க தாஜ்மஹாலோட பிக்சர் கொடுத்துருக்காங்க பக்கத்துல பாருங்க சாஞ்சி ஸ்தூபா அப்படின்ற பிக்சர் கொடுத்துருக்காங்க அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம் அப்புறம் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இதோட நாலு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட்ஸ் வரலாற்று நினைவு சின்னங்கள் தான் அதர் ஹிஸ்டாரிக் மூனுமெண்ட்ஸ் இன் இந்தியா இன்க்ளூட் இந்தியா கேட் இன் டெல்லி இந்தியா கேட் நியூ டெல்லியில் இருக்குது கேட்வே ஆஃப் இந்தியாவோட பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க பக்கத்துலேயே பாருங்க சாஞ்சி ஸ்தூபாவோட நியர் போபால் போபாலு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாஞ்சி ஸ்தூபாவோட பிக்சர் இருந்துச்சு இல்லையா கேட்வே ஆஃப் இந்தியா இன் மும்பை செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அண்ட் கொண்ட சோழபுரம் இன் தமிழ்நாடு இந்த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டும் கங்கை கொண்ட சோழபுரமும் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் மூனுமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஆப் செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினன்ட் இன் த ஆஃப் த வேர்ல்ட் உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய கண்டம் எது அப்படின்னா தான் த வேர்ல்ட் லாங்கஸ்ட் ரிவர் நைல் த வேர்ல்ட் லாங்கஸ்ட் லார்ஜஸ்ட் டெசிட் இந்த சகாரா போத் ஆர் சுச்சுவேட்டட் இன் ஆப்ரிக்கா உலகத்திலேயே மிக நீளமான ஆறு நைல் நதி நைல் ஆறு அதுவும் அப்புறம் உலகத்திலேயே மிகப்பெரிய பாலைவனம் சஹாரா இது ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ரிக்கால தான் இருக்குது மோர் தென் பிப்டி பர்சன்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் கம் ஃப்ரம் த மினரல் ரிச் ஆஃப் காண்டினிக்கா உலகத்துல பயன்படுத்தக்கூடிய தங்கம் வைரம் இதெல்லாம் இருக்கு பாருங்க அதுல ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால தான் கிடைக்குது பாருங்க அந்த ஆப்பிரிக்கா கண்டம் எவ்வளவு பெரிய ரிச்சான கண்டம் பாத்தீங்களா சம் ஆஃப் த கண்ட்ரீஸ் இன் ஆப்ரிக்கன் கான்டினட் ஆர் சூடான் லிபியா எகிப்து கென்யா ஜிம்பாபே எத்தியோப்பியா அன்று குனியா இந்த நாடுகள் எல்லாமும் பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ள அடங்கும் சஹாரா பாலைவனம் சஹாரா டெசர்டோட பிக்சர் கொடுத்துருக்காங்க அப்புறம் பாருங்க நைல் ரிவர் அதோடைய பிக்சரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கீழே பாருங்க லெட்டர்ஸ் நோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன த கான்டினன் வாஸ் அண்ட் இன்ஹேபிட்டபிள் நாட் ஃபிட் ஃபார் ஹேபிட்டேஷன் அண்ட் ரிமைஸ் ஆயிரக்கணக்கான வருஷங்களா பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கா கண்டம் வாழ தகுதி இல்லாதது அப்படின்னு மனுஷன் நினைச்சிட்டு இருந்தான் அங்கே நிறைய போய் குடியேறவே இல்லை அதனால இந்த நேம் டாக் கான்டினட் அதனால அது இருண்ட கண்டம் அப்படின்னு அழைச்சாங்க இதெல்லாம் நல்லா முன்னிப்பா கவனிச்சிட்டே வாங்க உங்களுடைய எக்ஸாம்ல ஒன் வேர்ட்லயோ டூ மார்க்ஸ்லயோ கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த நேம் டாக் காண்டினன்ட் அப்படின்னா அது அதோட பேர் என்னன்னு எழுதணும் நீங்க ஆப்பிரிக்கான்னு எழுதணும் ஓகேவா அமெரிக்கா நார்த் அமெரிக்கா இஸ் வித் த நார்த் அன் ஹெமிஸ்பியர் நார்த் அமெரிக்கா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் காண்டினன்ட் பை ஏரியா ஃபாலோவிங் ஏசியா அண்ட் ஆப்பிரிக்கா நார்த் அமெரிக்கா தான் பாத்தீங்கன்னா மூன்றாவது மிக பெரிய கண்டம் அதாவது ஏசியா ஆப்பிரிக்காவை தொடர்ந்து நார்த் அமெரிக்கா தான் மூணாவது பெரிய கண்டம் அடுத்தது நார்த் அமெரிக்கா இஸ் என்டயர்லி வித் இன் த நார்த்தன் ஹெமிஸ்பியர் நார்த்தன் ஹெமிஸ்பியர்னா வட அரைக்கோளம் போன டேம்ல படித்தோம் இல்லையா நம்ம அரைக்கோளம் இப்போ எப்படி பிரிக்கிறது பூமி தேருகையிலேருந்து மே மேலே உள்ளது கீழே உள்ளனா ஹெமிஸ்பியர் பிரிச்சு காமிச்சோம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா ஃபுல்லாக எதில் இருக்கு அப்படின்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர் வட அரைக்கோளத்தில் அமைஞ்சிருக்குது த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் லேக் சுப்பீரியர் இஸ் லொக்கேட்டட் இன் திஸ் காண்டினன்ட் உலகத்திலேயே மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அதாவது சுத்தமான நீர் ஏரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய லேக் சுப்பீரியர் எங்க இருக்கு அப்படின்னா இந்த நார்த் அமெரிக்காவில் இருக்கு இந்த மிசிசிபி மிசௌரி இஸ் த ஃபோர்த் லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட் லொக்கேட்டட் இன் நார்த் அமெரிக்கா இந்த மிசிசிபி மிசௌரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லாங்கஸ்ட் ரிவர் நாலாவது மிக நீளமான நதி இதெல்லாம் எங்க இருக்குன்னா நார்த் அமெரிக்காவில் இருக்கு இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச் ராக்கிஸ் ஆர் லொக்கேட்டட் இன் நார்த்

கீழே பாருங்க நியூயார்க்கோட பிக்சர் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒட்டாவா கனடாவோட பிக்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நார்த் அமெரிக்கா இஸ் த ஒன்லி கான்டினட் இன் த வேர்ல்ட் தட் ஹேஸ் ஆல் கிளைமேட் டைப் கிளைமேட்டிக் டைப்ஸ் இந்த நார்த் அமெரிக்காவில் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா பருவ காலங்களும் க இருக்கக்கூடிய பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரே கண்டம் எது அப்படின்னா இந்த நார்த் அமெரிக்கா மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க உள்ள லெசன் என்னாமல் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகே